ஆக்சுவலாக அது வந்து மூணு படத்தை வந்து ஐஸ்வர்யா தனுஷ் வந்து தனுஷை வச்சு டைரக்ட் பண்ண மாதிரியே ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கெமிஸ்ட்ரியை கூட அவ்வளோ அழகாக காட்டினாங்க. ஒரு பர்சனலான ஒரு இது எதுவுமே இல்லாமல் அவருக்கு படத்துக்காக என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத ஒய்ஃப் தனுஷ்கிட்ட கேட்டு வாங்கினாங்க. அதே மாதிரி விக்னேஷ் சிவனும் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் படத்துக்கு என்ன தேவைப்படுதோ அது வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. மூணு தான் நல்லா பண்ணுவாங்க. நயன்த்ரா வந்து பண்ணுவாங்க, ஆனால் அந்த லுக் அவ்வளோ நல்லா இருக்காது. சமந்தா கொஞ்சம் இதாக இருக்காங்க. ஏன்னா அவங்க சமந்தா வந்து வர்மா சொல்ல லுக்கெலாம் சூப்பராக பண்ணுவாங்க, அப்புறம் சவுண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனால சமந்தா பண்ணுறதா நல்லா. நயன்த்ராவுக்கு வந்து காட்டுவாங்க அது, ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் கன்ஃபார்மாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவர்லாம் சூப்பராக பண்ணுவார், அவர் ஷோக்கெலாம் நாங்கள் அடிக்கடி போயிருப்போம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு விஜய் சேதுபதினா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த லாபம் படத்துடைய போஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த தாடிலாம் செம்மையை வச்சுட்டு. அதுக்கடுத்து இப்போ பார்த்தா இந்த போஸ்டர் வந்து செம்மையாக இருக்குது. ரெண்டு பக்கமும் அந்த ப்ளூ கலர் நடுவில் வந்து ஒரு ஏதோ ஒரு மிக்சட் எமோஷன்ஸை சொல்ல வர மாதிரி இருக்குது. ப்ளூ அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ், ரெட் அப்படிங்கிறது ஒரு கோவம். எல்லாருடைய மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கோவம் தாபங்கள் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, நான் உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். செம்மையாக தான் இருக்கும். ஆக்சுவலாகவே வந்து எனக்கு விஜய் சேதுபதி நயன்தாராவுடைய காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். இந்த 400 அடி தான் படத்துலேயே வந்து செம்மையாக நடிச்சிருப்பாங்க விஜய் சேதுபதி நயன்தாரா. அண்ட் சமந்தாவும் சூப்பரான ஆக்ட்ரஸ் தான் அவங்க. ஸோ இவங்களுடைய மூணு பேருடைய ட்ரையாங்கிள் ஸ்டோரி இப்போ சேருது அப்படின்னா ஒரு பெரிய ஹைப்பை தான் கிரியேட் பண்ணும். நானும் உங்களை மாதிரியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். லெட்ஸ் சீ. சமந்தா நயன்தாரா அது சொல்லவே முடியாது. ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் வந்து. அவங்கவுங்களுடைய ரோலில் அவங்கவுங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார் பெருசு யார் சின்னது கிடையாது. அவங்களுக்கு கிடச்ச ரோலில் ரெண்டு பேருமே சூப்பராக போனாங்க. பட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் வந்து நயன்தாரா தான். நம்ம நயன்தாரா சம்பந்தா எல்லாமே சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஏன்னா நான் விக்னேஷ் சிவனுடைய ஃபேனாக இருக்கேன், அப்புறம் ப்ளஸ் நயன்தாரோட ஃபேனாகவும் இருக்கேன். சம்பந்தானா அவங்க நமக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே லவ்வர்ஸாக இருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 400 அடி தான் படம் பண்ணாங்க. 400 அடி தான் முன்னில் வந்துட்டு நம்ம நயன்தாரா நல்லா க்யூட்டாக அழகாக காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நல்ல இதாக இருந்துச்சு. அப்போ இதுலேயும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நயன்தாரா விக்னேஷ் சிவன். இது விஜய் சேதுபதி ஏற்கனவே பண்ணியிருக்காருல, விஜய் சேதுபதி நயன்தாரா தானே ஏற்கனவே நம்ம 400 அடி தான் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க காதலே அழகாக இருக்கும், ஒரு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ காத்து வாக்கில் ரெண்டு காதலுங்கும் போது ரெண்டு பேர் வச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சமந்தா நயன்தாரா அதில் ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் காமிப்பார். விக்னேஷ் சிவன் ஏற்கனவே போடா போடி எல்லாமே பண்ணியிருந்தார், எல்லாமே நல்லா இதாக இருந்துச்சு. உங்களுக்கு அனிருத் அது நம்ம தலை செம்மையாக எல்லாமே. இப்போ லாஸ்ட்டாக வந்த டாக்டர் கூட நல்லா இதாக இருந்துச்சு. இப்போ இதுலேயும் நல்லா பண்ணுவார். ஏன்னா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அனிருத் விக்னேஷ் சிவன் ரெண்டு பேருமே சேர்ந்து அதுலேயும் 400 அடி தான் எல்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல, அதே தானே. அது அதை விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஒரு மெலடியாக ஒரு இதாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம படத்தை நம்ம அதுலேயே தான் ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம விக்னேஷனோட பெரிய ஃபேன்ஸ் கூட நல்லா இருக்கு ப்ரோ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ராம்போன்னு விஜய் சிபி பேர் சார் எது பண்ணாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். இந்த தடவை பார்ப்போம். நயன்தாரா சமந்தா வந்து ரோல் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 9 கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு 400 அடி. நயன்தாரா மேம் நல்லா பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க பண்ணுற மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும். சமந்தா மேம் தெலுங்கில் நல்லா பண்ணுவாங்க, தமிழ்லையும் தான் மாஸ்டர் படம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு விக்ரம், அப்புறம் இன்னொரு படம் அது வருது, வேறு லெவலில் இருக்கும். கேட்டேன், ஒரு ரெண்டு பீட்டு நல்லா இருந்தது. நல்லா பண்ணுவார். கீர்த்தி சுரேஷ் கூட ஒரு படம் சூர்யா சார் பண்ணுவார், தானா சேர்ந்த கூட்டம், வேற லெவலில் இருந்தது. அதுவும் 400 அடி மாதிரி ட்ரை பண்ணிஃபரெண்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. விஜய் ஆண்டனி போஸ்டர் அவர் நல்லா கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸு அவங்கள கூட சேர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. விஜய் சேதுபதிக்கு வந்து இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. ரெண்டு பேருமே நல்லா தான் நடிப்பாங்க. ஐ திங்க் நயன்தாரா டாமினேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அனிருத் கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை, மியூசிக்கில் வந்து வேறு லெவல் பண்ணிவிடுவார். ஸோ சொல்லவே தேவையில்லை, அவங்கள ரெண்டு பேரும் சிங்க்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் நயன்தாரா நல்லா கதை இருக்கும்னு நம்புகிறேன் நான். புரியல, எதிர்பார்க்குறீங்களா? ஆ, எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக நான் பார்ப்பேன் படம். சூப்பராக பண்ணுவார். ஆக்சுவலாக வந்து நான் பெருசாக விக்னேஷ்வனுடைய படம் பார்த்ததில்லை, பட் இருந்தாலும் வந்து
ஆ நானும் ரவுடி தான் ஓகே அப்போ நான் நானும் ரவுடி தான் சம படம் அண்ட் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே வச்சு பண்ணியிருக்கிறதுனால இப்போது இந்த படத்தை வச்சு டைரக்ட் பண்ணுறதுல பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் செம்மையாக ஆக்சுவலாக அந்த படம் ரீச் ஆகிறது முன்னாடியே பாட்டு பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா இருந்தது. அண்ட் இவங்களோட எல்லாருடைய காம்பினேஷனுமே வந்து செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் தீபாவளி, ஆஃப்டர் சோ மச் ஆஃப் ஃப்ளாப்பு, அந்த இதெல்லாம் தாண்டி விஜய் சேதுபதி இது மிகப்பெரிய படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐயோ மூணு படம் பேக்ரவுண்ட் மியூசிக் என்னோடய லைஃப் டைம்லேயே வந்து மோஸ்ட் ஃபேவரெட். அனிருத்துடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் எனக்கு அனிருத் இதில் ரொம்ப பிடிச்சது வந்து மூணு படத்துடைய இது தான். இப்போ கூட நைட்டு தூங்கும் போது அந்த பிஜிஎம்ஸ்லாம் கேட்டேன்னா எனக்கு தெரியாமல் கண்ணிலலாம் தண்ணி ஓடிடும். ஸோ பிஜிஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டார், அதெல்லாம் அவருடைய வேலையில் அவர் அடிச்சு நவுத்துவார். ஸோ இந்த படம் வந்து எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு பெரிய வெற்றிகரமான படமாக அமையும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாராளமாக பண்ணுவாங்க. விஜய் சேதுபதி வந்து ஒரு மரத்தை வச்சு ரொமான்ஸ் பண்ணணும்னா கூட பண்ணுவார் தான். அதே மாதிரி தான் நயன்தாராவும் சமந்தாவும். ஸோ எல்லாருமே வந்து ஈக்குவலாக படத்துக்கு என்ன தேவைப்படுதோ அது வந்து பாரபட்சம் பார்க்காம கூச்சம் இல்லாமல் பண்ணுறக்கூடிய ஆட்கள் தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு டீசெண்டாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் எல்லாருக்குமே பொருந்துற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் பண்ணால் தலை சூப்பராக இருப்பார். ஆ நல்லா தான் இருக்கும். ஆ சூப்பராக இருக்கும். சரி நாங்களாம் யுவன் ஃபேனு. எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் சொல்லுங்க. ஏ ஆமா நல்லா இருந்தாங்க மூணு பேர்ல. ஆனா நயன்தாரா தான் இவருக்கு செட் ஆகும், நல்லா சூப்பரா பண்ணுவாங்க. புரியல சமந்தா தான் அவங்களுக்கு அதனால சமந்தா சொல்றாங்க. யார் ஃபேனும் இல்ல, விஜய் சேதுபதி ஃபேன் தான். கண்டிப்பா கன்ஃபார்மா எதிர்பார்க்க.